பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வழங்கினால் மட்டுமே கேட்கும் பிராண்ட் மது பாட்டில் வழங்கப்படும் என்று டாஸ்மாக் விற்பனையாளர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையிலேயே இந்த கூத்து அரங்கேறியுள்ளது. டாஸ்மாக் விற்பனையாளர் கராராக பேசும் வீடியோ மது வாங்குவோரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்தில் போலீஸ் ஆதி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்த அசாம் மாநில பெண் காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தக்கோலம் நகரிக்குப்பத்தில் உள்ள சிஐஎஸ்எப் மையத்தில் கிரண் தேவி என்ற 27 வயதான கான்ஸ்டபிள் பணிக்கு தேர்வானவர். இதற்கிடையே சாதி சான்றிதழை அவரின் சொந்த மாவட்டத்திற்கு அனுப்பி விசாரணை நடத்தியதில் அது போலி என தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காவல் நிலையத்திற்கு ISO தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. புகார்தாரர்களை வரவேற்று அமர வைக்கும் வரவேற்பறை, குடிநீர் வசதி, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், காவல் நிலைய பதிவேடு பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு சான்று வழங்கப்பட்டுள்ளது. ISO தரச்சான்றிதழை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சுருதி காவல் நிலைய ஆய்வாளரிடம் வழங்கினார். மதுரை அருகே குடிமங்கலத்தில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட 64 எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சம்பவத்தில் தொடர்புடைய லோட்மேன் பழனி மற்றும் அவரது உறவினர் வினோத் ஆகிய 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் RR பிரியாணி கடை ஊழியர்கள் மீது ரவுடிகள் நடத்திய தாக்குதலில் அவர்களின் சட்டை கிழிந்தது. மது அருந்துவிட்டு பிரியாணி சாப்பிட வந்த நபரை வெளியே அனுப்பியதால் சிறிது நேரத்தில் கும்பலுடன் நுழைந்து ஊழியர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த ரவுடி கும்பலுக்கு ஆதரவாக அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் தாமோதரன் என்பவர் ஓட்டல் நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதம் செய்ததாக பிரியாணி கடை உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் முற்றிலும் எரிந்து தீக்கிரையாகின. துணிக்கடை நடத்தி வரும் கணேஸ்வர் என்பவருக்கு சொந்தமான சூரிய ஒளி மின்தகடுகள் காய்ந்த புற்கள் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ பற்றியுள்ளது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் அதிவேகமாக சென்ற சரக்கு வேன் எதிரே வந்த வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இது தொடர்பாக போக்குவரத்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் செந்தில்ராஜுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தருமபுரி மாவட்டம் மூலப்பள்ளத்து குட்டாய் கிராமத்தில் ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்குள்ள மக்கள் அன்றாட தேவைகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் தங்களது நிலைமையை கருத்தில் கொண்டு மழைக்காலத்திற்கு முன்பே பாலம் கட்டித் தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளத்துப்பட்டி அந்திரநாட்சி அம்மன் கோவிலில் சப்பர வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 80 ஆண்டுகளுக்கு முன்னர் தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் சுமார் 12 அடி உயரம் கொண்ட புதிய சப்பரம் தயாரிக்கப்பட்டு வெள்ளோட்டம் காணப்பட்டது. வான வேடிக்கைகளுடன் சப்பரம் சென்ற வழிநடுகிலும் பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து அம்மனை வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் லதா ரஜினிகாந்த் வழிபாடு செய்தார். அவரை வரவேற்ற கோயில் பட்டர்கள் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்தனர். பெரிய பெருமாள் சன்னதி, பெரிய பிராட்டியார் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளில் லதா ரஜினிகாந்த் மனமுருக பிரார்த்தனை செய்தார். முன்னதாக ஸ்ரீரங்கத்தில் வசிக்கும் பிரசித்தி பெற்ற பஜனை பாடகர் கிருஷ்ண பிரேமியை சந்தித்து அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார்.
தமிழகத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் பயிற்சி மைதானத்தை அமைத்துத் தர வேண்டும் என்று கிரிக்கெட் வீரர் மகாராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற உலக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்ற மகாராஜன் வெள்ளிப்பதக்கத்துடன் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அவரை குடும்பத்தினர் வரவேற்றனர். நாங்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஆண்கள் அணியிலேருந்து ஒரு 17 பிளேயர் போனோம். 17 பிளேயர்லேருந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நான் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டேன். எங்களுக்கு ஒரு இருந்து பயிற்சி செய்ததுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு இடமும் ஒரு கிரவுண்டும் அதுக்கப்புறம் இந்த மெடல் வின் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கப்புறம் இதை கருத்தில் கொண்டு ஒரு அரசு பணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கலியன்விளை கிராமத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிகிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சாலையில் அமர்ந்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக சென்னை கொரட்டூரில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். ஆவடி மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் பாடி, கொரட்டூர், அம்பத்தூர், தொழிற்பேட்டை, மன்னூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு நடத்தினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே புதிய ரேஷன் கடை திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்ட கத்திரிக்கோல் இல்லாததால் திமுக எம்எல்ஏ மகராஜன் ஆத்திரமடைந்தார். டி சிலுக்குவார்பட்டியில் புதிய ரேஷன் கடையை திறக்க எம்எல்ஏ மகராஜன் சென்றபோது ரிப்பனை வெட்ட கத்திரிக்கோலும் விளக்கேற்ற மெழுகுவத்தியும் அருகில் உள்ள வீட்டில் இரவல் வாங்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த எம்எல்ஏ விழா ஏற்பாட்டாளர்களை கடிந்து கொண்டார். தர்மபுரி அருகே சோகத்தூரில் பெரியாண்டி அச்சி அம்மன் கோயிலில் முப்பூசை திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடு கோழி பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முப்பூசை திருவிழாவை தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாவட்டம் மேட்டூர் அருகே கேபிள் பதிக்க தோண்டிய பள்ளத்தில் கற்களாலான அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. நங்கவள்ளியில் கேபிள் பதிப்பதற்காக பொக்லைன் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது 10 கைகளுடன் 2 அடி உயரம் கொண்ட பத்ரகாளி அம்மன் சிலை தென்பட்டது. தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலையை மீட்டு வருவாய் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். மலேசியாவில் 6 நாடுகள் பங்கேற்ற சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று தாயகம் திரும்பிய வடசென்னை சிலம்பம் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவில் கடந்த 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற்ற போட்டியில் மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், வியட்நாம் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருவொற்றியூர் யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி சார்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் 22 பேர் 18 தங்கம், 17 வெள்ளி, 3 வெண்கல பதக்கத்துடன் தாயகம் திரும்பியுள்ளனர்.